हेलो फ्रेंड्स इनके नम्बर कैबेज पकोड़ा पड़पर इतक वह ना और मूणु कप कैबेज और कैबेज अर कैबेज इत व ना कहव सुन वो रे पचम अटकल कोदीना करवेपिल इंजी पूटकल பூண்டு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு. இதில் வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், கொஞ்சம் வந்து கரம் மசாலா, மஞ்சத்தூள், இது வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சம் சோம்பு ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாவை கொஞ்சம் நசுக்கி ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இதில் இப்போ இத வந்து நல்லா வந்து நம்ம பிசைஞ்சி விட்டுடணும். ஏன்னா இதில் இருக்கிற தண்ணி வந்து இந்த கேபேஜில் அப்புறம் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து ஊஸ் அவுட் ஆகும். அப்போ நமக்கு வந்து தண்ணியை சேர்க்காமல் நம்ம கடலை மாவு போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் இந்த ஈரப்பதம் கிடைக்கும். இப்போ நல்லா வந்து நம்ம பிசைஞ்சாச்சு பாருங்கள், எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு கப் கடலை மாவு இருக்குது, அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு கால் கப் அரிசி மாவு, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். கலந்து விட்டுடலாம். பாருங்கள் இந்த தண்ணியை வந்து நமக்கு இந்த கேபேஜில் அப்புறம் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை வந்து பாருங்கள் நமக்கு நல்லா வந்து ஈரப்பதம் வந்துருச்சு. தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம பொரிக்க வேண்டியதான். நம்ம தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ வந்து ஈரமாக இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றி கலந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொரிச்சிக்கலாம். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருந்தால் போகிறோம். நல்லா வந்து ரெண்டு சைடும் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் நல்லா வெந்துருச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து இதே போல் நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ நம்ம கேபேஜ் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோஸை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.